ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் ஓஜிபிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷன் வந்து பிஜி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்டோட ஸ்பெசிஃபிக்கான ஓஜிபிஐ வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதை எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரி ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி அக்ரி ரிலேட்டட் கோர்ஸ் பற்றின சில வீடியோக்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷன்றது பார்த்தோம்னா நாங்கள் படிக்கிற வரைக்குமே ராவே டைப்லாம் இந்த சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷனில் ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் இயர் செகண்ட் செம்மில் வரக்கூடிய கோர்ஸ் சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷனில் ஆட் பண்ண மாட்டோம். இது வந்து பார்த்தோம்னா ஓவரால் கிரேட் பாயிண்ட்டில் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். எங்களோட செட்டோட சிலபஸ் புக்கில் இந்த ராவே டைப் வந்து டிபார்ட்மெண்ட்டோட கிரெடிட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம்னா 2017க்கு மேலே வந்துருக்கூடிய பேச்சஸில் வந்து ராவே டைப் அப்புறம் ஃபோர்த் இயர் செகண்ட் செம்மில் படிக்கக்கூடிய கோர்ஸஸையும் டிபார்ட்மெண்ட்டோட கிரெடிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷனில் ராவே டைப் அப்புறம் ஃபோர்த் இயர் செகண்ட் செம்மில் வரக்கூடிய கோர்ஸஸ் வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு இன்னும் கரெக்டாக கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றின தகவல்கள் எதுனா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அக்ரோனமி, பேத்தாலஜி, எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் அப்புறம் என்டமாலஜி, இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே ஓஜிபிஐ கால்குலேட் பண்ணுறதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மைக்ரோபயாலஜி, சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி, ஜென்டிக்ஸ் அண்ட் பிளான் பிரீடிங் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி நம்ம சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேட் பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா உங்களுடைய 8 செம்மோட மார்க் ஷீட் இல்லைனா அந்த 8 செம்மோட ரிசல்ட் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட கிரெடிட் அவர் தேவை. ஸோ அதுக்கு வந்து உங்களோட சிலபஸ் புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சிலபஸ் புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட கோர்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சிம்பிளாக அப்ளை பண்ணுறது வந்து மைக்ரோபயாலஜி இருக்குது, சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி, ஜென்டிக்ஸ் அண்ட் பிளான் பிரீடிங் இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது. கோர்ஸ் கோட், டைட்டில் அப்புறம் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டோட்டல் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 6 கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 கோர்ஸில் எப்படி நம்ம சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கிரெடிட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸில் பார்த்தா 11+6 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 17 வந்து கிரெடிட் அவர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரிசல்ட்டுக்கு போகணும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், சாயில் சயின்ஸில் SSC 214 மெனியூஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா கிரெடிட் அவர்ஸ் வந்து 3, கிரேட் பாயிண்ட் 9.6, கிரெடிட் பாயிண்ட் வந்து 28.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா இந்த கிரெடிட் பாயிண்ட் தான் தேவை. கிரெடிட் பாயிண்ட் வந்து 28.8. இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மொத்தம் 6 கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 6 கோர்ஸ்க்கும் நம்ம அந்த மாதிரி லைனாக எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கோர்சஸ் வந்து நம்ம லைனாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து 18.8, ரெண்டாவது கோர்ஸ் 24.2, மூணாவது கோர்ஸ் 25.4, நாலாவது கோர்ஸ் 27.3, அஞ்சாவது கோர்ஸ் 28.0, ஆறாவது கோர்ஸ் 28.0. ஸோ இதை நம்ம வந்து டோட்டல் பண்ணும்போது 151.7 வரும். டோட்டல் கிரெடிட் அவர் வந்து பார்த்தோம்னா 17. ஸோ இந்த டோட்டலை வந்து நம்ம 17 டிவைட் பண்ணோம். ஸோ அப்படி 17 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 8.92. ஸோ இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். ஸோ இந்த 8.92 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8.92 தான் நம்மளோட சப்ஜெக்ட் ஓஜிபிஏ. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஓஜிபிஏன்னு கேட்கக்கூடிய இடத்துல இந்த 8.92 தான் நம்ம வந்து போடணும். இது வந்து பார்த்தோம்னா மைக்ரோபயாலஜி, சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஜிபிபி இது மூணுக்கும் வந்து கரெக்டாக பொருந்தும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கோர்ஸ்க்கு வந்து இது வந்து பொருந்துமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் கிரெடிட்டில் ராவேவும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராவே டைப் செகண்ட்ஸ் ஃபோர்த் இயர் செகண்ட் செம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டவுட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் ஓஜிபிஐ கால்குலேஷன் மாடல் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க, நாங்கள் அதுக்கான வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பிஜி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிஜி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.